வீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராக வர்க்குப் புகழ் அகலகேன் இறையும் மேல் மங்கையுரை மாறுவா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரும் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கிடத்தானே புகழொன்றில்லாடி என் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே அஸ்மத் குருப்யோ நமக அஸ்மத் பரமகுருப்யூ நமக அஸ்மத் சர்வ குருப்யோ நமக நியூஜெர்சி டிபி கைங்கரிய சபா உறுப்பினர்களுக்கு இன்றைய சொற்பொழிவின் உபயோகதாரராக விளங்கும் நன்மைக்கு நன்றி கூறி திருக்கோளூர் அம்மாள் வார்த்தைகள் என்பது பற்றி நான் பேச இருக்கிறேன் இன்றைய தலைப்பு திருக்கோளூர் அம்மாள் வார்த்தைகள் இதை வந்து சாமானியர்கள் திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் என்று கூட சொல்லுவார்கள் தலைப்பு முதல்ல விளக்கிறேன் திருக்கோளூருங்கிறது என்ன அது ஒரு திவேதேசம் திருநெல்வேலியை சுற்றி நவ திருப்பதிகள் என்று ஒன்பது திவ்ய தேசங்கள் இருக்குது அதில் திருக்கோளூர் ஒன்று இந்த திருக்கோளூரில் தான் மதுரகவி ஆழ்வார் அவதாரம் பண்ணினார் இதுக்கு வந்து ஏன் இப்படி பேர் வந்தது அப்படிங்கிறத பற்றி கரண பரம்பரையாக சில கதைகள் சொல்கிறாங்க ஒரு முறை கைலாசத்துக்கு குபேரன் போயிருந்தபோது குபேரன் சிவபெருமானோடு பேசி கொண்டிருக்கிற போதே பார்வதியே பார்த்து கொண்டிருந்ததாகவும் இதனால் கோபமுற்ற பார்வதி அவன் விகாரமாகும்படி சபித்து அவனுடைய நவநிதிகளும் அவனை விட்டு நீங்கும்படியாக சபித்ததாகவும் அப்பொழுது பார்வதியினுடைய சாபத்துக்கு இணங்க குபேரன் வந்து பணத்துக்கு அதிபதி இல்லையா அவனுடைய சங்கரநிதி பத்மநிதி நவநிதிகளும் அவனை விட்டு நீங்கிடுதான் அவைகள் எங்கே வந்து சேர்ந்தன அப்படின்னா இந்த திருக்கோடூரில் இருக்கிற பெருமாள் அவருடைய பொறுப்பில் வந்து தான் அவர் அதை பார்த்துக்கிட்டாராம் இப்போது குபேரனுக்கு நவநிதியும் போயிடுது பெருமாள்கிட்ட அந்த நவநிதிகளும் வந்ததுனால அந்த பெருமாளுக்கு வைத்த மா நிதி பெருமாள் அப்படின்னு பேராயி போச்சு இப்போது அந்த குபேரன் அந்த நவநிதிகள் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் அலைஞ்சிட்டு இருந்தபோது நாரதர் வந்து குபேரன்கிட்ட அதெல்லாம் அங்கே தான் இருக்குது வைத்தமாநிதி பெருமாளுன்னு சொன்ன உடனே அவன் வந்து பெருமாள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு பார்வதியுடையும் மானசீகமாக மன்னிப்பு கேட்டு அந்த நிதிகளை திரும்பவும் பெற்றதாகவும் இப்படி நாரதர் கோல் மூட்டியதுனாலே இங்கே தான் உன்னுடைய செல்வம்லாம் இருக்குது போய் எடுத்துக்கோன்னு சொல்லி கோல் மூட்டியதுனாலே அதுக்கு கோளு ஊர் என்று பெயராயிற்று திரு சேர்த்து திரு கோளூர் என்று பெயராயிற்று என்று ஒரு கர்ணபரம்பரை கதை சொல்கிறாங்க இது எவ்வளோ தூரம் உண்மைங்கிறது சர்ச்சைக்குரிய விஷயம் ஆனால் இந்த திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் நிக்ஷேப வித்தன்னு வடமொழியில் சொல்லுவாங்க வைத்த மாநிதினால் நிதி வைக்கப்பட்ட இடம் அப்படிப்பட்ட பெருமாள் நிக்ஷேப வித்தன்னா வித்தன்ன செல்வம் நிக்ஷேபன்னா வைக்கப்பட்ட மாநிதி பெருமாள் இந்த ஊரை பற்றி என்ன பிரசித்தம் அப்படின்னா நம்மாழ்வார் தன்னை தலைவியாக பாவித்து பாசுரங்கள் பாடியிருக்கார் அதில் திருக்கோளூர் பெருமாள் மீது தலைவி காதல் குண்டு திருக்கோளூர் நோக்கி போய்விட்டதாக தலைவியின் தாய் பாடுறதாக ஒரு பாசுரம் பாடியிருக்க அது என்ன அப்படின்னு சொன்ன அது இந்த திருக்கோளூர் பதிகத்தில் இருக்குது உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்று என்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர்வளம் மிக்கவனூர் வினவி திண்ணம் என் இளமான் புகும் ஊர் திருக்கோளூரே அப்படின்னு அந்த பாட்டு வருது அதாவது தாய் சொல்கிறாளாம் மான் போன்ற இளம் மான் போன்ற என் மகள் பெருமாள் எங்கே இருக்கார் பெருமாள் எங்கே இருக்கார்னு விசாரித்து திருக்கோளூருக்கு போயிருக்கிறா திருக்கோளூருக்கு புகுந்திருக்கிறாள் என்று வருது அந்த பாசனம் இப்போ இந்த திருக்கோளூருக்கு ராமானுஜர் ஒரு தடவை போனபோது அங்கேருந்து ஒரு பெண் மூட்டை முடிச்சலாம் கட்டிக்கிட்டு ஊரை விட்டு வெளியே வர்றானான் ராமானுஜரை விழுந்து சேதிக்கிறார் அப்போ ராமானுஜர் யார் மானே இந்த ஊருக்கு புதுசாக வந்துட்டு போகிறியா என்ன செய்தின்னு கேட்டபோது இல்லை சாமி இந்த ஊரை காலி பண்ணி போகிறேன் நான் அப்படின்னா ஊரை காலி பண்ணி போறியா நம்மாழ்வார் வந்து இந்த திருக்கோளூரை பற்றி சொல்லும்போது இளமான் புகும் ஊர் திருக்கோளூர்னு பாடியிருக்கார் பொண்ணு உள்ளே நுழையிற ஊர்னு பாடியிருக்கார் நீ பொண்ணு வெளியே கிளம்புறிய என்னது பாசல்வதுக்கு நேர் விரோதமாக இருக்கே அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த அம்மா நம்ம ஆழ்வார் அப்படி பாடியிருக்கலாம் நம்ம ஆழ்வார் பெண்ணுக்கு வேணால் இந்த ஊருக்கு வர்றதுக்கும் இருக்கிறதுக்கும் தகுதி இருக்கும் நான் யார் மகா பாவி எனக்கு அங்கே இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அதனால தான் போகிறேன் அப்படின்னா என்னம்மா எல்லாம் பேசுகிறேன் என்ன தகுதியின்மே வந்துடுச்சு உனக்கு எதை நினைச்சி போகிற அப்படின்னொடன அப்போ அவள் வந்து புராண சரித்திரங்களிலிருந்து சில மகாபுருஷர்கள் மகா சம்பவங்களை மேற்கோள் காட்டி நான் என்ன மாதிரி மகா பாகவதனத்தை சேர்ந்தவளா அல்லது இந்த வனபோஜனம் சமயத்தில் கண்ணனுடைய சகாக்களுக்கு உணவு கொடுத்த பெண்கள் போன்ற பாகவதிகள் கூட்டமாக நான் ராமன் பாலம் கட்டுறபோது அவன் பாலம் கட்டுறதுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி அணில்கள் என்னமோ மண்ணை கொண்டு போட்டுச்சாமி அந்த மாதிரி அணிலாக நான் இந்த மாதிரி எந்த விதமான தகுதியும் இல்லாத ஒரு நீச்ச ஜென்மம் நான் என்று எண்பத்தி ஓரு சம்பவங்களை அவள் குறிப்பிடுகிறாள் இந்த எண்பத்தோரு சம்பவங்கள் திருக்கோளூர் அம்மாள் வார்த்தைகள் என்று அழைக்கப்படுகின்றன அதை திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்றும் சொல்லுவது உண்டு இந்த எண்பத்தோரு வார்த்தைகளையும் அப்படி பரம்பரை பரம்பரையாக தொகுத்து கடைசியாக திருவாய்மொழி பிள்ளை மூலமாக பொதுமக்களுக்கு கிடைச்சது என்று ரெக்கார்டாகிருக்கு ரிவாய் பிள்ளை தான் இந்த தொகுத்து மக்களுக்கு வழங்கினாராம் இதை படித்தா ரொம்ப திவ்யமாக இருக்கும் எண்பத்தோரு வார்த்தைகளுமே வார்த்தைனா செய்தின்னு அர்த்தம் இதி வார்த்தாக அப்படின்னு ரேடியோவில் சொல்கிறோம்ல இருபத்தோ எண்பத் எண்பத்தோரு வார்த்தைகளுமே எண்பத்தோரு கதைகளையும் சம்பவங்களையும் குறிக்கின்றன இதை நீங்கள் படித்து அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த எண்பத்தோரு மகா சம்பவங்களை பேசின கேட்ட புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் தான் அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் முதல் வார்த்தை பாருங்கள் அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்குரூரைப் போலே இவ வார்த்தை போகிறான் எப்படி இருக்குன்னா மேலோட்டமாக புரியும் ஆனால் ஆழமாக யோசித்து பார்த்தா தான் அவனுடைய முழு தாத்பரியம் விளங்கும் அக்ரூரர் யார் கம்சனுடைய உறவுகார் கிருஷ்ணனையும் பலராமனையும் கொன்னுடனும் தீர்மானித்து கம்சன் என்ன பண்ணுறான் அங்கே ஒரு விழா ஏற்பாடு பண்ணி இந்த விழாவுக்கு கண்ணனை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு அக்ரூரரை போய் நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறான் அக்ரூரருக்கு கிருஷ்ண மேலே பக்தி அவன் பரமாத்மான்னு தெரியும் கம்சனுடைய கெட்ட எண்ணமும் தெரியும் கண்ணனை கொல்றதுக்காக கூட்டிகிட்டு வர சொல்கிறானே இது எவ்வளோ பெரிய பகவதபாரமான காரியம் அதுக்கு நான் தானே கிடைச்சேன் பகவானுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு நான் தானே கிடைச்சேன் அதுக்கு என்று ரொம்ப வருத்தப்பட்டு தயங்கினாரான் அப்போ மனசுக்குள்ளே அவருக்கு என்ன ஒரு எண்ணம் ஓடிச்சுன்னா சரி அவன் பரமாத்மா என்னும்போது அவனை கொல்ல இவனால் முடியாது எப்படியும் பரமாத்மா தன்னை காத்துக்குவான் இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி அங்கே போனேன்னா அந்த ஷாக்கில் நான் அவனை பார்ப்பேன்ல கண்ணாலே அவன் என்னை போல வயது சென்றவர்கள் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கான் என்னுடைய ரெண்டு கரங்களையும் பற்றி வாங்கோ வாங்கோன்னு கூப்பிடுவான் அது பெரிய பாக்கியம் இல்லையா ஸோ அதை வந்து ஒரு பகவத் கைங்கரியமாக செய்வோமே என்று சொல்லி துணிந்து வந்தான் அவன் அக்குரூர் நினச்ச மாதிரியே நடந்தது கண்ணனுக்கு தெரியும் அக்ரூரருடைய பக்தி என்னன்ட்டு அதனாலே அக்குரூரை சத்காரம் பண்ணி அக்ரூர் கூட வரான் வர்ற வழியில் ஸ்ரீவைகுண்ட தரிசனமெல்லாம் காட்டுறான் அதை சொல்கிற இங்கே அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே கம்சனை பார்த்து சரி நீ சொல்கிறபடி உன் ஆணைப்படி நான் போய் யாதவர் சேரியிலேருந்து கண்ணனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு துணிஞ்சு சொன்னானே அதன் அடிப்படை காரணம் என்ன கண்ணன் மேலே அவருக்கு இருந்த பக்தி அவ்வளவு பக்திமானா நான் இந்த திருக்குடூரம்மா கேட்குது அவ்வளவு பக்திமானா நான் அவ்வளவு பக்தி உள்ளவளாக இருந்தால் இந்த ஊரில் இருக்கலாம் எனக்கு அப்படி பக்தியெல்லாம் இல்லையே என்று சொல்கிறேன் அடுத்த வார்த்தை அகம் ஒழிந்து விட்டேனோ விதுரரை போலே விதுரர் மகாபாரதம் கேரக்டர் பாண்டு மகாராஜா திருதராஷ்டிரன் விதுரர் இந்த மூணு பேருக்கும் அப்பா ஒரே ஆள் தான் வியாசர் தாய்மார்கள் தான் வேறு வேறு அதில் இந்த விதுரர் அரண்மனையிலே வேலை செய்து கொண்டிருந்த ஒரு தாசி பெண்ணுக்கு பிறந்தவர் ஆனால் ஞானத்திலே ரொம்ப சிறந்தவர் மிகுந்த ஞானி இந்த திருதராஷனுக்கும் அவனுடைய கூட்டாளிகளுக்கும் வந்த அந்த ராஜசமான அகம்பாவம் விதருக்கு இல்லை துரியோதனன் செய்வது தவறு என்றும் திருதராஷன் செய்வது தவறு என்றும் விதுரர் வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தார் இப்போது மகாபாரத யுத்தத்தை தவிர்க்கலாம்னு தர்மன் நினைக்கிறான் இப்போ பன்னிரெண்டு ஆண்டுகள் வனவாசம் ஒரு ஆண்டு அஜாதவாசம் கழிஞ்சால் உங்கள் ராஜ்யத்தை திரும்பி கொடுத்துட்றேன்னு துரியோதனன் முதல்ல சொன்னால் பதிமூணு வருஷம் போயிடுத்து ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறான் இப்போ யுத்தம் பண்ணி தான் பறிக்கணும் தருமனுக்கு அந்த யுத்தம் வேண்டாமேன்னு ஒரு நினப்பு சமாதானமாக கேட்டு பார்ப்போமேனு ஒரு ஆசை அதுக்கு கிருஷ்ணனை தூது அனுப்புகிறான் கிருஷ்ணா நீ போய் துரியோதன்கிட்ட கொஞ்சம் சமாதானமாக பேசி என் பங்கு வாங்கி கூட அப்படின்னு கேட்குற அப்படின்னா கிருஷ்ணத்துக்கு சம்மதித்து அந்த ஊருக்கு வர்றான் சீனாபுரத்துக்கு வர்றான் வந்தால் நேராக துரியோதனனுடைய அரண்மனைக்கு போகலை அவனை பார்க்க தான் வந்திருக்காரு ஆனால் கிருஷ்ணன் வருகிறான் என்று நகர வாயிலிருந்து சேவகர்கள் தகவல் கொடுத்து விட்டார்கள் துரியோதனனுக்கு அப்போது துரியோதனன் வந்து சரி இந்த கிருஷ்ணனை சரியாக அவமானப்படுத்தி அனுப்பணும்னு தீர்மானம் விதுர் அதை அறிந்து உடனே அவர் வெளியேறி கிருஷ்ணனை நகர வாயிலேயே எதிர்கொண்டு வரவழைத்து வணக்கம் தெரிவித்து ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றார் கூட்டிகிட்டு வரும்போது ராஜவீதிகளில் வர்றப்போ கிருஷ்ணா இது பீஷ்மருடைய வீடு இது துரோணருடைய வீடு இது துரியோதனுடைய அரண்மனை இது துட்சாசனுடைய அரண்மனை அப்படின்னு ஒவ்வொன்றா காட்டிட்டு வர்றார் வரும்போது ஒரு வீட்டை காட்டவும் இல்லை ஒன்றும் சொல்லவும் இல்லை தயங்கி நிற்கிறார் அந்த வீட்டுக்கு முன்னால் மற்ற அரண்மனைகளை விட கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது உடனே கிருஷ்ணன் வந்து கேட்குறான் இது யார் வீடு அப்படின்னு கேட்குறான் அப்போ விதுரன் சொல்கிறாரு கிருஷ்ணா இது உன் வீடு அப்படின்னு கிருஷ்ணன் பார்க்குறான் ஏன் வீடா இந்த ஊரில் எனக்கு வீடாக இருக்குது அப்படின்னபோது விதுரன் சொல்கிறார் அடியேனும் அடியன் குடும்பமும் அடியன் உடைமைகளும் உனக்கு சொந்தம் அல்லவா அப்போது இந்த வீடு உன்னுடைய வீடு தானே அப்படிங்கிறார் இவ்வளவு தூரம் அகம்பாவம் இல்லாமல் பணிவோடு பேசுகிறதுக்கு ஒரு பாகவத நிலை வேணும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ நிலை வேணும் அகம்பாவம் ஒழிகணும் தான் என்கிற இருமாப்பு ஒழிகணும் அப்போ தான் இப்படி பேசலாம் வரும் அந்த சம்பவத்தை இந்தம்மா திருக்குளரம்மா சொல்லுது அகம் ஒழிந்து விட்டேனோ விதுரரை போலே தான் என்கிற அகம்பாவம் இல்லாமல் இதர் மாதிரி நான் இருக்கிறேன்னா இன்னொரு அர்த்தம் வருது அகம்னா வீடு அகம் ஒழிந்து விட்டேனோன்னா இது என் வீடு இல்லை இது உன் வீடு அப்படின்னு அந்த வீட்டையே அவனுக்கு சாஸ்வதம் பண்ண மாதிரி பேசினாரே அந்தளவு பாகவத ஞானம் எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்குற மூணாவது தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்தினிகை போலே தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்தினியை போலையா அவதாரம் கிருஷ்ணன் சின்ன பையனாக இருந்தபோது காட்டில் மாடுகளை மேய்த்து கொண்டு தன்னுடைய சகாக்களோடு விளையாடி கொண்டு இருக்கிறான் அப்போது கிருஷ்ணனுடைய நண்பர்கள்லாம் கிருஷ்ணா எங்களுக்கு பசிக்குதுப்பா எது கேட்டாலும் நீ கொடுப்பிய எங்களுக்கு இப்போ இங்கேருந்து வீட்டுக்கு போய் சாப்பிட்றது ரொம்ப தூரம் சாப்பாட்டுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு அப்படின்னு கேட்குறேன் இப்போ கிருஷ்ணன் சொல்கிறான் அதோ கொஞ்சம் தூரத்தில் ஆங்கீரச யாகம் நடந்து கொண்டிருக்கிறது அங்கே பிராமண ரிஷிகள்லாம் யாகம் பண்ணிகிட்டுருக்க அங்கே யாகத்தில் நைவேத்தியமாக படைக்கிறதுக்குன்னு சொல்லி உணவுப் பொருள்களாக நிறைய இருக்கும் நீங்கள் போய் அவர்களிடம் நான் அனுப்பியதாக சொல்லி உணவு வகைகளை பெற்று சாப்பிடுங்கள்னு சொன்னோம் இவங்களாம் சரி கிருஷ்ணன் சொன்னால் கேட்பாங்க போல் இருக்குன்னு வேகமாக போய் சுவாமிகளே கிருஷ்ணன் அனுப்பினா அந்த சாப்பாடு போகிற எங்களுக்கு கொடுங்கன்னொடனே ஒத்ததான் கிடைக்கும் போங்கடா யாகத்துக்குன்னு வச்சுருக்கிறது மனுஷளை கொடுக்க மாட்டோம் விரட்டி விட்டாங்க அவங்களாம் ரொம்ப சோகமாக கிருஷ்ணா என்னப்பா இப்படி நடந்து போச்சுன்னு வந்து சொன்னோடனே அப்படியா சரி அவர்களுடைய மனைவிகள் அவர்களுடைய வீடுகளிலே இது போதவில்லை என்றால் கொடுப்பதற்கு கொடுப்பதற்கென்று இன்னும் உணவு பிரச்சனைகள் வைத்திருக்கிறார்கள் அங்கே போய் கேளுங்க நான் அனுப்பினதாக சொல்லுங்கள் என்ன உடனே அவர்கள் அங்கே போய் கேட்ட உடனே அந்த பெண்களெல்லாம் கண்ணனை பார்க்கும் ஆர்வத்திலே அந்த பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு உணவுப் பொருள்களையும் எடுத்துக்கொண்டு கண்ணன் இருக்கிற இடத்துக்கு வந்து அந்த உணவுப் பொருள்களையெல்லாம் சாப்பிட கொடுத்தார்கள் எல்லாரும் சாப்பிட்டாங்க சரி இப்போ நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னபோது அப்போ தான் அவங்களுக்கு ஒன்று உதிக்குது எங்கள் கணவன்மார்களாகிய அந்த பிராமண ரிஷிகள் கூடாது என்று சொன்ன காரியத்தை நாங்கள் செய்துவிட்டோம் இப்போ இந்த பட்சணங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது என்று அவர்கள் சொன்னபோது நாங்கள் கொடுத்து விட்டோம் அவர்கள் கருத்துக்கு மாறாக நாங்கள் நடந்து கொண்டோம் அப்போது எங்களை கணவன்மார்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று கவலைப்பட்ட போது கண்ணன் சொன்னான் ஏற்றுக்கொள்வார்கள் நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி சென்றபோது எல்லா மனைவிமார்களையும் எல்லா கணவன்மார்களும் ஏற்றுக்கொண்டார்கள் உறுதியை தவிர ஒரு பெண்ணுடைய கணவன் கொஞ்சம் இராய்ப்பாகவே இருந்தார் அப்போது அந்த மனைவி அந்த பெண் கண்ணனை நினைத்து இப்படி கண்ணனுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய ஒரு கணவனுக்கு மனைவியாக வாழ்வதை விட மேல் மேலென்று கிருஷ்ணனை தியானித்து அங்கேயே உயிரை விட்டாள் கிருஷ்ணனை பற்றி சொல்லுவாங்க கண்ணனை புறக்கணித்து செய்யப்படும் புண்ணியங்கள் பாவங்கள் ஆகின்றன கண்ணனுக்காக செய்யப்படும் பாவங்கள் புண்ணியங்கள் ஆகின்றன அதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் யாக புண்ணியத்தை நினச்சி கிருஷ்ணனுடைய உத்தரவை அவர்கள் மீறினார்கள் ஆனால் கிருஷ்ணனை நினைச்சு யாக புண்ணியம் கிடக்குது என்று ரிஷி பத்தினிகள் உணவுப் பொருள்களை கொடுத்தார்கள் கண்ணனுக்கு எது உகப்பு அதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க அப்போது அந்த ஒரு ரிஷி உயிர் விட்டது போல நான் உயிர் விடுற அளவுக்கு எனக்கு ஞானம் இருக்கா கேட்குறேன் தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்தினியை போனேன் நாலு தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போல தசம்னா பத்து முகம்னா தலை தசமுகம் பத்து முகங்களுடைய ராவணன் ராவணனுடைய உபதிரவம் தாங்க முடியாமல் தேவர்கள் பெருமாளிடம் முறையிட்டார்கள் தேவஸ்திரீகள் ராவணனால் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் மகாலட்சுமியிடம் முறையிட்டார்கள் வியாக்கியானத்தில் எழுதுகிறாங்க தேவஸ்திரீகளுடைய கால் விலங்கை தன் காலிலே பிராட்டி இட்டு கொண்டாள்னு நீங்கள்லாம் போங்கோ இந்த ராவணனுக்கு ஒரு வழி பண்ணுறேன்னு சொன்னான் மகாலட்சுமி பெருமாளும் பிராட்டியும் பேசும்போது பெருமாள் சொன்னாரான் இந்த ராவணன் பண்ணியிருக்கிற தவத்துக்கு அவனுக்கு கிடச்சிருக்கிற வரங்களுக்கு முனிவர்கள் சாபம் அவனுக்கு ஒன்றும் தீங்கு செய்யலை எவ்வளவோ பாவங்கள் பண்ணினால் ஒன்றும் நடக்கலை அவன் நல்லா தான் இருக்கான் நல்லா தான் இருப்பான் ஏன்னா பிரம்மாவுடைய வரம் அப்படி இருக்குது அந்த புண்ணியத்தை பூரா குறைக்கணும்னா அதை விட மகத்தான ஒரு பெரிய பாவத்தை அவன் செய்யணும் அது என்ன பாவம் போல ஒரு பெரிய போல ஒரு பெரிய உத்தம பாகவதைக்கு அவன் அபச்சாரம் பண்ணணும் அப்படி அவன் பண்ணினான்னா அந்த பாவத்தினாலே அவன் பண்ணின புண்ணியம் பூரம் தேஞ்சு அவன் அழிஞ்சு போவான் அவன் உனக்கு அபச்சாரம் பண்ணணும்னா நீ மனுஷப்பண்ணா பிறக்கணும் அவன் கண்ணில் நீ படணும் அவன் உண்மையில் ஆசைப்பட்டு உன்னை தூக்கிட்டு போய் இம்சை பண்ணுவான் ஒரு எட்டு மாதம் பத்து மாதம் இம்சை பண்ணான்னா அவன் புண்ணியம் பூரா அழிஞ்சு போகும் அதுக்கப்புறம் அவன் நான் ஈஸியாக கொண்டுடுவேன் நானும் மனுஷனாக பிறந்து ராமனாக பிறந்து அந்த காரியத்தை செய்கிறேன் நீ தயாரான்னு கேட்டான் அப்போ பிராட்டி ஒரு ஒம்பது மாதம் உங்களை விட்டு பிரிஞ்சுருக்கணும் ஒரு தண்டனை அந்த ஒம்பது மாதமும் அவனுடைய இச்சக வார்த்தைகளை கேட்டு செயிச்சுக்கணும் ரெண்டாவது தண்டனை அந்த ஒம்பது மாதமும் அன்னாகாரம் இல்லாமல் கைதியாக ஒற்றை யாடையோடு அசோகபுரணத்தில் கண்ணீர் சிந்திக்கிட்டு வாழணும் சரி செய்கிறேன் எதுக்காக நம்ம காலில் விழுந்து அழுத தேவர்களுக்காக தேவஸ்ரீகளுக்காக அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னா அப்போது அதை அவள் தீர்மானித்ததுனால அந்த வினாடியே ராவணனுடைய அழிவு தீர்மானிக்கப்பட்டது அப்போது அதுக்கு என்ன சொல்கிறாங்க ராவணன் சாகிறதுக்கு காரணமாக இருந்தது ராமனோ ராமபானமோ இல்லை சீதையினுடைய தியாகம் அந்த கஷ்டத்தை அவ இல்லையா அது ராமாயணம் இல்லை அது சீதாயணம் என்று நகைச்சுவையாக சொல்லுவார்கள் அதான் இங்கே கேட்குறா தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே ராவணனுடைய அழிவுக்கு நான் காரணமாக இருந்தேன்னா மகாலட்சுமி மாதிரி அவ்வளோ பெரிய பக்தியாக எனக்கு இருந்தது உணர்வு எனக்கு இருந்ததா என்று கேட்கிறார் அடுத்தது அஞ்சு பிணம் எழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே தொண்டைமானூர் சக்கரவர்த்தி இருந்தான் அவனுக்கு பெருமாள் மேலே ரொம்ப பக்தி திருப்பதி பெருமாள்னால் அவனுக்கு உயிர் இவன் மேலே பெருமாளுக்கு எவ்வளோ பிரியம்னா இவனுடைய எதிரிகளை சமாளிக்கிறதுக்காக பெருமாள் தன் கையில் இருந்த சங்கு சக்கரத்தையே அவன்ட்டு கொடுத்துட்டார் அந்த சங்கு சக்கரத்தினால எதிரிகளை அவன் ஜெயித்தான் அந்த சம்பவத்தின் நினைவாக பெருமாள் ரொம்ப நாள் சங்கு சக்கரம் இல்லாமலே இருந்தார் அதனால தான் அந்த சாமி பெருமாள் சாமி இல்லை வேறு சாமின்னு சர்ச்சை வந்தது பின்னால் ராமானுஜர் தலையிட்டு சங்கு சக்கரத்தை பெருமாளுக்கு கொடுத்தாருன்னு நம்ம படிக்கிறோம் சரித்திரத்தில் இந்த தொண்டைமான் சக்கரவர்த்தி கிட்ட கிருஷ்ணசர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு பிராமணர் தன் தகப்பனாருடைய அஸ்தியை கங்கையிலே கரைக்க வேண்டும் என்று வெளியூருக்கு புறப்பட்டார் காசிக்கு காசிக்கு போகிறபோது தன்னுடைய மனைவியையும் மகனையும் தொண்டைமானிடம் ஒப்படைத்துவிட்டு நான் வர்ற வரைக்கும் என் குடும்பத்தை நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு போனார் அவன் தொண்டைமானும் சரி போய்ட்டு வாங்கன்னு சொல்லி மந்திரியை கூப்பிட்டு இப்போ நம்ம ராஜபிரதானிகள்ட்ட சொல்லி இவங்களுக்கு தங்குறதுக்கு வீடு வசதி ஏற்பாடுலாம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டான் கிருஷ்ணசர்மா போயிட்டார் இப்போ என்னாச்சுன்னா ஆச்சுன்னா ராஜகாரியங்களில் இருந்ததுனாலே நாளாக நாளாக இவன் அதை மறந்து போயிட்டான் தொண்டைமான் இப்போ காசி போன இந்த கிருஷ்ணசர்மா திரும்பி வந்தார் மகாராஜிட்ட எங்கே என் குடும்பம் என் வீட்டில் காணாமே அவளே அப்படின்னு கேட்டான் அப்போ தான் தொண்டைமானுக்கு ஞாபகமே வந்தது ஆகா இவருடைய மனைவியும் குழந்தையும் நம்ம ஏற்றுக்கிட்டமே பொறுப்பா என்று போய் விசாரிச்சு சொன்னால் இவனுடைய புறக்கணிப்பின் காரணமாக அவர்கள் இறந்தே போய்விட்டார்கள் என்று செய்தி வந்தது அவருடைய இறந்த சடலங்கள் தான் இருக்கான் இவன் பார்த்தான் ஆஹா கெட்டேனே காரியம் எப்படி ஆகி சொல்லி சொல்லி கிருஷ்ணசர்மாட்ட சுவாமி உங்கள் குடும்பம் வந்து திருப்பதிக்கு போயிருக்கு பெருமானை சேவிக்கிறதுக்கு நான் கொச்சி ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் போய் பெருமாள் காலில் விழுந்து அழுது ஒன்றும் அவர்களை உயிரோடு எழுப்பி கொடு இல்லை ஏன் உயிர் எடுத்துக்க சொன்ன வாக்கு மீறினவன் என்ற ஒரு அபகீர்த்தியோடு இந்த உலகத்தில் வாழ நான் விரும்பலை அப்படின்னு கதிர் கதர்னு கதறினா அப்போ பெருமாள் சொன்னார் இந்த திருப்பதி தீர்த்தத்தை எடுத்து அந்த இரண்டு உடல்கள் மேலே தேடி அவங்க உயிருக்கு வந்துடுவாங்கன்னா அதே மாதிரி அவன் செஞ்சான் அவங்க உயிரோடு எழுந்துட்டாங்க கிருஷ்ணசர்மேட் குடும்பத்தை படித்தான் அந்த சம்பவத்தை இங்கே சொல்கிறாப்புல பிணம் எழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே அப்படின்னு அது அஞ்சு அடுத்தது ஆறாவது வார்த்தை பிணவிருந்திட்டேனோ கண்டாக்கர்ணனை போலே கண்டா கர்ணன் அப்படின்னா யாருன்னா கண்டையனா மணி கர்ணம்னா காது ஒருத்தர் இருந்தால் தீவிரமான சிவபக்தன் அவன் எவ்வளவு தீவிரமான சிவபக்தன்னால் விஷ்ணுவுடைய பேர் காதலையே விழக்கூடாதுன்னு சொல்லி காதில் ஓட்டையிட்டு மணி கட்டி வச்சிருந்தான் யாராவது விஷ்ணு திருமால் நாராயணன் சொன்னால் உடனே அந்த மணி இக்கிடிக்கணிக்க அடிச்சுருவான் அந்த வார்த்தை காதலை விழுகக்கூடாதான் யாராவது சிவன் வேறு தெய்வங்களை அல்லது பெருமாளை பற்றி முக்கியமாக பேச்சுன்னா இன்னும் இப்படி தலை வேகமாசிமா அந்த மணி சத்திரத்தில் அது காதுக்குள்ளே போகாது அதனால் கண்டாக்கரணுன்னு பேராச்சு இப்போது இந்த கண்டாக்கரணன் சிவபெருமானிடம் ஒரு மோட்சம் வேண்டும் என்று நீண்ட தவம் செய்து சிவபெருமான் நேரில் வந்தாரான் அப்போ அவர் சொன்னாரான் மோட்சம் தவிர பாக்கி எல்லாம் கொடுக்குறேன் மோச்சம் கொடுக்கறது பெருமாள் தான் முடியும்னு சொன்னார் அப்போது சரி நான் பெருமாள்கிட்ட போய் கேட்குறதா அப்படின்னும் போது கவலைப்படாத கிருஷ்ணன் தான் இப்போ பெருமாளை பிறந்திருக்கிறது பெருமாள் தான் கிருஷ்ணன் நான் பிறந்திருக்கிறது அந்த கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணன் என்னை பார்க்க வருவான் வரும்போது அவங்கிட்ட கேளு வரம்னு சொன்ன உடனே கிருஷ்ணன் கைலாசத்துக்கு சிவபெருமானை பார்க்க ஒரு சந்தர்ப்பத்தில் போகிறப்போ இவன் கிருஷ்ணன் என்று தெரிந்து கொண்டு அந்த கண்டாகரன் என்ன பண்ணால் அங்கே ஒரு ரிஷியை கொன்று அந்த இறந்த பிணத்தை கிருஷ்ணனுக்கு காணிக்கையாக வச்சு கிருஷ்ணா தான் எந்த உணவு உண்கிறானோ அந்த உணவைத்தான் தான் வணங்கும் தெய்வத்துக்கு வழங்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது எனக்கு மனித பிணம்னால் ரொம்ப இஷ்டம் நரமாம்சம் சாப்பிட்றவன் அதனாலே இதோ மனித இறைச்சி கொண்டு வந்திருக்கேன் இது சாப்பிடுப்பா சாப்பிட்டுட்டு நான் கேட்குற வரத்தை கொடு எனக்கு மோட்சத்தை கொடு அப்படின்னு கேட்டப்போ கிருஷ்ணன் பார்த்தான் இவன் நையாண்டி பண்ணுறதுக்காக அது செய்யலை நிஜமாக செய்கிறான் தான் விரும்பி உண்ணக்கூடிய பிணத்தை எனக்கு கொடுக்குறான் சரிப்பா அப்படின்னு கை வச்சு நான் அதை ஏற்றுக்கிட்டேன் உனக்கு மோட்சம் தர்றேன் உன் தம்பி தந்தகன் அவன் பக்கத்தில் நிற்கிறான் அமருக்கு மோட்சம் தர்றேன் இதோ ஒன்னாலே கொல்லப்பட்டு இறந்து கிடக்கிறானே ரிஷி அவனுக்கும் மோட்சம் தரான்னு மூணு பேருக்கும் ஒரே சமயத்தில் மோட்சத்தை கொடுத்தான் அதை தான் திருக்கோளூர் அம்மாள் சொல்லுது பிண விருந்து இட்டேனோ கண்டாக்கர்ணனை போலே இப்படியெல்லாம் நான் பெருமாளுக்கு என்ன செஞ்சுருக்கிறேன் ஒன்றும் செய்யலையே ஏழு தாய்க்கோலம் செய்தேனோ அனசூயை போலே அனசூயை அப்படின்னா அன் ப்ளஸ் அசூயை அனசூயை அசூயினா பொறாமை நாம் என்ன நினைப்போம் பொறாமை என்ற துர்க்குணம் இல்லாதவள் அப்படிங்கிற அர்த்தத்தில் அனசூயான்னு பேர் வச்சிருக்கிறாங்கன்னு நம்ம நினைப்போம் உண்மை அது இல்லை உண்மை என்னென்னா தன் தவத்தினாலே இவள் எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறாள் என்றால் இவளை பார்த்து யாருமே பொறாமைப்பட முடியாதான் அவ்வளோ உயரத்துக்கு போயிட்டாளாம் பொறாமைங்கிறது எப்போ வரும்னா தன்னொத்த ஆள் கொஞ்சம் நிலைமை மேலே போனால் தான் புறாமை வரும் இப்போ என் வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருக்கிற ஒரு ஆளுக்கு திடீர்னு ஒரு கோடி ரூபாய் லாட்ரியில் விழுந்துட்டா எனக்கு புறாமை வரும் ஆனால் நான் இங்கே உட்காந்துக்கிட்டு உலக கோடீஸ்வரன் ஆகிய முகேஷ் அம்பானி மேலே புறாமைப்பட மாட்டேன் ஏன்னா அவன் எல்லை தாண்டி இருக்கிறான் அவன் மேலே புறாமைப்பட்டு என்னத்துக்காகுது என்னுடைய மாத வருமானம் என்ன அவன் மாத வருமானம் என்ன பொறாமை எப்போவுமே ரொம்ப மிக உயர்ந்தவர்கள் மேலே வராது தன்னொத்தவர்கள் கொஞ்சம் மேலே போயிட்டால் தான் வரும் இவள் அனுசூயை தவத்தில் எவ்வளவு உயர்ந்திருந்தாள் என்றால் யாருமே அவளை பார்த்து போட மாட்டாங்களாம் இது லிமிட் தானே கேஸ் அப்படின்னு அதனால் அது அனுசூயின்னு பேர் அவள் வந்து அத்திரி முனிவருடைய மனைவி காட்டுக்கு ராமனும் சீதையும் போனபோது இந்த அத்திரி முனிவருடைய ஆசிரமத்துக்கு போனாங்க அப்போ வந்து அனுசூயை என்ன பண்ணாலாம் ராமன் அத்திரிமீன் வந்து பேசிகிட்டு இருக்கிற போது சீதையை பார்த்து ஏம்மா என்னம்மா இது ஜனக மகாராஜாவுக்கு மகளாக பிறந்த வறுமைனா என்னென்னு தெரியாமல் வளர்ந்த தசரத மகாராஜாவுடைய மகனுக்கு மனைவியாக போன செல்வம் குளிக்கிற பிறப்பு செல்வம் குளிக்கிற வளர்ப்பு பிறந்தகமும் செல்விகம் வாழ்க்கப்பட்ட இடமும் பணம் குற்ற இடம் இப்போ ஒன்று பார்த்தா காதலில் கூட நகை இல்லை கழுத்துலையும் நகை இல்லை பெரும் மர உரிய சுற்றிட்டு வந்து நிற்கிறேன்மா பார்க்கறதுக்கு எவ்வளோ கன்றாவியே இருக்குது என்று சொல்லி தன் தவ மகிமையினாலே சகல ஆபரணங்களையும் பட்டு சேலைகளையும் உற்பத்தி பண்ணி அவளை அலங்கரித்து அன்றைய இரவு ராமனுக்கும் சீதைக்கும் ஒரு அழகான படுக்கை அறையை சிருஷ்டித்து அங்கே அவர்கள் தங்கும்படி செய்தாள் இவள் போட்டுவிட்ட இந்த நகைகளைத்தான் ராவணன் சீதையை தூக்கிட்டு போகிறபோது சீதை ஒவ்வொன்றா கிளட்டி கீழே தரையில் அடையாளத்துக்கு போட்டு போனான் அந்த நகைகளை தான் ரிஷிமுக பருவத்தில் வசித்து கொண்டிருந்த சுக்ரீவன் அனுமான் முதலியவர்கள் எடுத்து மூட்டை கட்டி வைத்திருந்தார்கள் சில பேர் விவரம் தெரியாமல் நகைகளையெல்லாம் கழற்றி அயோத்தியிலே வைத்துவிட்டு வெறும் மரபுரியோடு வந்த சீதை எந்த நகையை கழற்றி போட்டிருப்பாள் இங்கே ராமாயணத்திலே முன்னுக்குப் பின் முரண் இருக்கிறது என்று மேடையில் கற்றுகிறார்கள் இந்த அனுசூயை கொடுத்த நகை தான் அதை தான் இங்கே சொல்கிற தாய்க்கோலம் செய்தேனோ அனுசூயை வந்து ஒரு தாய் போல அவளுக்கு அலங்காரம் செய்து விட்டாள் தான் தாய்ஸ்தானத்திலிருந்து சீதையை மகளாக பாவித்து அலங்காரம் செய்து விட்டாள் தாய்க்கோலம் செய்தேனோ அனுசூயை போலே அப்படி எட்டு தந்தை எங்கே என்றேனோ துருவனைப் போலே இது என்ன கதையினா உத்தானபாதன் என்று ஒரு மன்னன் இருந்தான் அவனுக்கு சுனிதி என்றும் சுருச்சி என்றும் இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் அவனுக்கு சுருச்சி என்ற மனைவி மேலே மோகம் அதிகம் சுனிதி என்ற மனைவியை பெயருக்கு மாத்திரம் மனைவியாக வைத்திருந்தான் அந்த சுனிதிக்கு துருவன் என்ற ஒரு மகன் பிறந்திருந்தான் ஒரு நாள் சுருச்சியினுடைய அந்த புறத்திலே உத்தானபாதன் இருந்தபோது அவன் மடியிலே சுருச்சிக்கு பிறந்த மகன் அமர்ந்திருந்தான் அந்த அந்த நோக்கி ஓடிய துருவன் தானும் தந்தையினுடைய மடி மீது அமர வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஏற முயன்றபோது சுருச்சியும் சுருச்சியினுடைய மகனும் சேர்ந்து அவனை தள்ளிவிட்டார்கள் சுருச்சியினுடைய மகனுக்குத்தான் உத்தானபாதனுடைய மடியில் இடம் உனக்கு இடமில்லை என்று சொல்லிவிட்டார்கள் மனம் புண்பட்ட துருவன் தன் தாயிடம் வந்து அழுதான் நடந்ததை சொன்னான் அப்போ அவர் சொன்னால் இந்த அப்பா உன்னை ஏற்றுக்காட்டிக்கிட்டு இருக்கண்டா எல்லோருக்கும் அப்பா ஒருத்தர் இருக்கார் வானலோகத்தில் அந்த அப்பா உன்னை ஏற்றுக்குவார் உடனே அந்த அப்பா எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்குறாரு காட்டுக்கு போய் முனிவர்கள்லாம் அவரை தேடி தான் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் நினைச்சா தலைவிதியவே மாற்றி அப்படின்ன உடனே சரின்னு கேட்டுட்டு இருந்துட்டு ராத்திரி எல்லோரும் தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப ரகசியமாக நெரிச்சு காட்டுக்கு போயிட்டான் காட்டுக்கு போனாங்க நாரதர் பார்த்து ஏன்னா அஞ்சு வயசு தான் ஆகுது நீ இருக்கிறா காட்டுக்கு வந்தேன்னா ஒரு வேலையாக வந்தேன்னா என்ன வேலை அப்படின்னா கடவுள்னு ஒரு அப்பா இருக்காராமே அவரை பார்க்க வந்தேன் அப்படின்னா இவருக்கு அவன் மேலே பெரிய மாயே அவனுக்கு இந்த பனிரெண்டு எழுத்து மந்திரம் அதை உபதேசம் பண்ணி தவம் செய்ய சொல்லி நாரதருடைய ஆசீர்வாதத்தினாலே அவனுடைய தவத்துக்கு மனம் உகந்த பெருமாள் அவனுக்கு காட்சி கொடுக்குறார் உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார் முதல்ல உன்னை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது உன்னை வர்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு கவிதையை கொடுனா அவன் பாஞ்ச பாஞ்சஜன்யத்தினால அவனுடைய நெத்தியில் தொட்டான் துருவனுக்கு வடமொழியில் முடியல கவிதை பிச்சுக்குச்சு துருவஸ்துதின்னு சொல்லுவாங்க அதை யார் சொன்னாலும் பதவி உயர்வு கிடைக்குமா அடுத்து எனக்கு என்ன வர வேணும்னா எங்கள் அப்பா அம்மடியில் உட்காரணும் அதை விட எங்கள் அப்பா மடியை விட மிக உயர்ந்த பதவி என்ன இருக்குது அது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டான்னா நீ ஊருக்கு திரும்பி போ உங்கள் அப்பா ஏற்றுக்குவார உடனே ரெண்டாவது மிக உயர்ந்த பதவி கேட்டாய் இதுவரைக்கும் பிரம்மா தான் மிக உயர்ந்த பதவி அதுக்கும் மேலே ஒரு பதவி உனக்கு நான் தரேன் அது என்னென்னா நட்சத்திர மண்டலங்களுக்கு நீ ராஜா உனக்கு துருவ நட்சத்திரம்னு பெயராகும் அன்றாடம் காலையில் எழுந்து உன்னை தரிசிக்கிறவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு குறையும் வராது என்று அவனுக்கு வரம் கொடுத்தார் அவன் தந்தையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தன் தாயையும் அழைத்து கொண்டு துருவ நட்சத்திரமாக மாறினான் நட்சத்திரமாக மாறின நாட்டரசன் மகன் அதை பற்றி இங்கே சொல்கிற தந்தை எங்கே என்றேனோ துருவனை போல் அஞ்சு வயசில் யாராவது உலகத்துக்கு தந்தை எங்கேன்னு தேடி காட்டில் போய் தவன் செய்வாங்களா அந்த மனப்போக்கம் யாருக்கு வரும் துருவனை பேர்பட்ட பாகவதன் ஞானி எனக்கு அந்த நிலைமை இல்லையே என்கிறாள் ஒன்பது மூன்று எழுத்து சொன்னேனோ சத்திரபந்துவை போல சத்திரபந்துன்னு ஒரு ராஜா இருந்தான் அவன் ஒரு அரசனுடைய மகனாக இளவரசனாக இருந்த காலத்தில் பல பேருக்கு கொடுமகிழ்ச்சியை தான் கொலை கொள்ளைன்னு அடாவடி பண்ணிக்கிட்டு இருந்தான் மக்கள் மன்னனிடம் முறையிட்ட போது மன்னன் அவனை நாடு கடத்தி விட்டான் காட்டில் போய் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அந்த சத்திரபந்து வேட்டையாடி தின்னுக்கிட்டு இருக்கான் அப்போது ஒரு குளத்தில் இறங்கி தாகந்தீர்க்க ஆசைப்பட்ட ஒரு முனிவர் வழிக்கு விட்டு உள்ளே விழுந்துட்டார் இவன் போய் அவரை காப்பாற்றி முதலுதவியெல்லாம் செஞ்சு கொஞ்சம் உடம்பெல்லாம் தடவி கொடுத்தான் அதற்கு மனமிலகி அவர் வந்து இவனுடைய குணம் என்ன என்பதை ஞான திருஷ்டியால் பார்த்து நீ எவ்வளவு கொடியவனாக இருந்தால் உன் தந்தையே உன்னை காட்டுக்கு விரட்டி விடுவான் இந்த குணத்தெல்லாம் விட்டுடுப்பா அப்படின்னார் அவன் சொன்னால் இது என்னோட என் கூட உடன் பிறந்த குணம் என்னால் விட முடியலேன்னா அப்போது அவர் என்ன பண்ணினார் உனக்கு நான் வந்து ஒரு மந்திரோபதேசம் செய்கிறேன் என்று சொல்லி கோவிந்தா கோவிந்தா என்ற மூன்று எழுத்து மந்திரம் தமிழில் எழுதுனீங்கன்னா கோ இந்தான்னு நாலு எழுத்தாக வரும் சம்ஸ்கிருதத்தில் தேவநகரில் எழுதினிங்கன்னா கோ விந்த் த மூணு எழுத்துத்தான் வரும் அந்த மூன்று எழுத்து மந்திரத்தை உபதேசம் பண்ணினார் அவன் இடைவிடாமல் அந்த மந்திரத்தை ஜெபித்ததில் அவன் வந்து தீய குணமெல்லாம் நீங்கி உத்தமனானான் அதுக்கப்புறம் வந்து நல்ல உயர் பிறவி அடைந்து வைகுண்டம் சென்றான் அப்படின்னு சொல்கிறோம் அதை வந்து துண்டரடி பொடியாளுவர் ஒரு பாசனத்தில் சொல்கிறார் மொய்த்த வல்வினையுள் நின்று மூன்றெழுத்து உடைய பெயரால் கத்திரபந்தும் அன்றைய பராங்கதி கண்டு கொண்டான் இத்தனை அடியானாருக்கு இறங்கு நம் அரங்கனாய பித்தனை பெற்றும் அந்தோ பிறவியுள் பிணங்குமாறே கத்திரபந்தும் அன்றே பராங்கதி கண்டு கொண்டான் கத்திரபந்தனா சத்திரபந்தும் அப்போது அந்த சத்திரபந்து அவ்வளோ துஷ்டனாக இருந்தும் கூட கோவிந்த நாமம் ஜபித்து எம்பெருமானுடைய திருவடி அடைந்தான் அளவுக்கு ஞானம் எனக்கு இருக்கா இல்லை என்கிறார் பத்து முதலடியை பெற்றேனோ அகலிகையைப் போலே முதல் என்றால் முழு முதல் அதாவது இறைவன் இறைவனுடைய திருவடி சம்பந்தத்தினாலே இந்திரனோடு தகாத உறவு கொண்டதாலே கௌதம சபிக்கப்பட்ட சவிக்கப்பட்ட அகலிகை இருக்கிறாளே அவள் கல்லாய் கிடக்கிறாள் ராமனுடைய பாத தூசிப்பட்டு அவள் பெண்ணாகிறாள் அந்த முழு முதல்வனுடைய திருவடி சம்பந்தத்தினால் அவள் பெண்ணானாள் அந்த முதல் அடியை பெற்றேனோ அகலிகையைப் போலே சில பேர் முதல் அடியன உடனே திருவிக்ரம அவதாரத்தில் மூன்று அடி வச்சான் இல்லையா அதில் வர்ற முதல் அடி அது குறிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது இங்கே பொருந்தாது ஏன்னால் அவதாரம் நடந்த காலம் வேற ராமாவதாரத்தினுடைய காலம் வேற அகலிகை சாப விமோச்சனம் பெற்ற காலம் வேறு பொருந்தாது அதனால் இங்கே ராமாவதாரத்தில் விஸ்வாமித்திரர் ராமனை யாகத்தை காப்பதற்காக கூட்டி கொண்டு போது ராமனுடைய பாத தூசி அகலிகை சாப விமோச்சனம் அடைந்த சம்பவத்தை தான் இது குறிக்கிறது பதினொன்று பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளே போல ஆண்டாள் இருக்கிறாளே பெரியாழ்வாருடைய மகள் நந்தவனத்திலே கண்டெடுக்கப்பட்டவள் பெரியாழ்வார் ஞானி அல்லவா அவர் அந்த குழந்தையை வளர்க்கும் போதே பெருமாளை பற்றிய புராணங்கள் கதைகள் சம்பவங்கள் இவற்றை சொல்லி சொல்லி அவளுக்கு பகவான் மீது ஒரு பக்தி ஏற்பட்டுவிட்டது பகவானுக்கு தான் மனையாட்டியாக வேண்டும் என்கிற நாயக நாயகி பாவனையும் படித்து மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாடகில்லேன் என்று சொல்லுகிறவரை அவளுக்கு பக்தி முற்றிவிட்டது திருப்பாவை பாடினாள் நாச்சியார் திருமொழி பாடினாள் நாலாயிரத்திலே அவை முக்கியமான இடம் வகிக்கிறது ராமானுஜர் கடைசி காலத்தில் சொல்லுவாராம் ஆண்டாளுடைய சிற்றஞ்சிற்காலேங்கிற ஒரு பாசனத்தை சொன்னால் போதும் உங்களுக்கு நறுக்குதி கிடைக்கும் நாலாயிரம் பாசனங்களும் சரி இந்த ஒரு பாசனமும் சரின்னு சொல்லுவாராம் ஆண்டாளுடைய ஞானம் எல்லோருடைய விஞ்சிய ஞானமாக இருந்தது அதான் சொல்ல பிஞ்சாய் பழுத்தியனோ ஆண்டாளை போறே சாதாரணமாக கடவுள் மேலே நினைவு நமக்கு எப்போ வரும் உலக வாழ்க்கையில் உழன்று கஷ்டப்பட்டு தொண்டுகளம் ஆி எழுபது எண்பது வயசில் வேற யாரையும் நினைக்க முடியாது நினைச்சாலும் அவங்க நம்மளை நினைக்க மாட்டாங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் நாம் கடவுளை பற்றி நினைப்போம் ஆனால் இவள் பிஞ்சாய் இருக்கும்போது குழந்தையாயிருக்கும் போதே அந்த பகவத் பக்தியை அடைந்தாள் அந்த நிலை எனக்கு இருக்கிறதா என்று திருக்கோளூர் அம்மாள் கேட்கிறாள் பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளையும் போலே பனிரெண்டு எம்பெருமான் என்றேனோ பட்டர் பிரானை போலே இது என்ன சம்பவம்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் வடபத்திரசாயி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கார் பட்டர் பிரான் என்ற பெரியாழ்வார் இவருக்கு நந்தவனத்தில் துரட்டி வச்சு பூவை பிடுங்கி மாலை கட்டி பெருமாளுக்கு சாத்திரது வழக்கம் அப்போது மதுரையில் வல்லபதேவன் என்ற பாண்டியனுடைய அரசாட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு மதுரைக்கும் பக்கம் உங்களுக்கே தெரியும் அந்த வல்லபதேவன் என்ன பண்ணினா ஒரு ஆயிரம் பொற்காசுகளை ஒரு பையில் வச்சு கட்டி ஒரு கம்பில் கொடி மாறி நட்டு தொங்க விட்டான் முழு முதல் கடவுள் யார் என்று வேத சான்றுகளோடு நிரூபணமாக வாதிட்டு நிர்ணயம் பண்ணுகிறவருக்கு இந்த பரிசுன்னு சொன்னான் பல்வேறு வித்வான்கள் அவரவர் இஷ்ட தெய்வத்தை கடவுள் என்று காட்ட வேண்டும் என்று வந்து போட்டியிட்டார்கள் அவர்களுக்குள்ளே சண்டை தான் அதிகமாச்சே தவிர யாருமே தீர்மானமான பதில் சொல்ல முடியலை அந்த நேரத்தில் இந்த பட்டர் பிலானுடைய கனவிலே பெருமாள் தோன்றி நீர் போய் அந்த பொற்கிழி அந்த பையிருக்கே அதை அறுத்து கொண்டு வாரம்னாராம் அப்போ பெரியாழ்வார் கேட்டாராம் அங்கே தொங்குற பொற்கிழி பையிருக்கே அதை அறுத்துட்டு வரணும்னா என் கையில் பூ பறிக்கிறதுக்குன்னு துரட்டி வச்சிருக்கேன் அதை வச்சு அறுக்க சொல்கிறீரா இருக்கிறவனால் உதைக்க மாட்டோம்னா என்ன அப்படின்னு கேட்டாரான் எனக்கு படிப்பு இல்லையே எனக்கு வேதங்கள்லாம் தெரியுமா எனக்கு சாசனமெல்லாம் தெரியுமா ஏதோ நந்தமனம் வச்சு புஷ்ப கைங்கிறியை பண்ணின்னு இருக்கேன் அந்த அந்தரங்க இதுக்கு ரெண்டு மூணு ஸ்லோகம் தெரியும் அவ்வளோதான் என்ன அனுப்புகிறீரே அப்படின்ன அட பூமையா நாம் உமக்கு வெற்றியை கொடுப்போம் என்று சொன்னார் பெருமாள் அந்த கணவன் நம்பி போனார் அங்கே போனவொடனே பெருமாள் வந்து காட்சி கொடுத்து தன் பாஞ்சஜன்யத்தினாலே அவருக்கு ஞானத்தை கொடுத்தார் அங்கே சபையில் பிரபாகமாக அவருக்கு பேச்சு வந்தது சகல வேதங்களில் இருந்தும் மேற்கோள்கள் அள்ளி விட்டார் யாராலும் எதிர் பேச்சு பேச முடியல ஸ்ரீமன் நாராயணனே எம்பெருமான் இறைவன் என்று நிரூபித்தார் அந்த கம்பு தானே வழஞ்சு அந்த பொற்காசுகள் உள்ள பை அவர் கையில் வந்து விழுந்தது இந்த சம்பவம் நடந்த இடமாக மதுரையில் இன்றைக்கும் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் கூடுதல் அழகர் பெருமாள் கோவில்னு ஒரு திவ்யதேசம் இருக்குது அங்கே படத்திலே ப சித்திரங்களிலே பார்க்கலாம் அதனால் மதுரை செல்கிறவர்கள் இந்த கோயிலுக்கு போங்க முக்கியமான கோயில் அது வந்து அங்கே இருக்கிற பெருமாளுக்கு பரவாசுதேவன் பேர் அதாவது சாதாரணமாக பெருமாள் கோவில்களில் அவதாரங்கள் விபவங்கள் தான் இருக்கும் இது வந்து ஸ்ரீவைகுண்டத்தில் மூல வைகுண்டத்தில் இருக்கிற பெருமாள் அப்படி உட்காந்து மேனிக்கிருப்பார் எப்படி சாஸ்திரத்தில் வர்ணிச்சிருக்கோ கட்டவலி உபனிஷத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அதே மாதிரி அவருடைய உரிமை இருக்கும் அவருக்கு பரபாசுதேவன் பேர் சிலப்பதிகாரத்தில் இவரை பற்றி பிறவாயாக்கை ஒன்று வந்திருக்கு பேச்சு பிறவாயாக்கைனா ஒரு தாய் வயிற்றிலே அவதாரமாக பிறக்காத பரவைகுண்ட நிலை அப்படின்னு அர்த்தம் கண்ணகியும் கோவனும் மதுரைக்கு வந்தபோது அந்த கோயிலுக்கு போய் கும்பிட்டுருக்க சிலப்பதிகாரத்தில் காலத்தில் இளங்கவோடிகள் எழுதியிருக்கார் பிறவாயாக்கை பெரியோன் கோயில் வணங்கின்னு வருது அதனால் நீங்கள் மதுரைக்கு போனால் அந்த கோயிலுக்கு கட்டாயமாக போய் சேவிக்கணும் அப்போ எம்பெருமான் என்றேனோ எம்பெருமான் நாராயணன் தான் முழு முதல் கடவுள் என்றேனோ பட்டர் பிரானை போலே பெரியாள் வரும் மாதிரி என்ன அந்த மாதிரி நிரூபித்தேனா அவருக்கு அந்த மாதிரி பொற்கொள்ளி பரிசாயம் கிடைச்ச உடனே ராஜா வந்து யானை மேலே உட்கார வச்சு ஊரில் நகர்வலமாக கொண்டு வந்தான் அப்போ ஊர் மக்கள்லாம் இந்த ரெண்டு பார்க்க பெருமாள் வந்து கருடன் மேலே ஆர்வலராகி வந்து அவருக்கு மங்களாசாசனம் பண்ணார் இவர் திருப்பிக்கிட்டு பல்லாண்டு பல்லாண்டு அவருக்கு பல்லாண்டு பாடினார் அவ்வளோ பெரியவழம் நான் என்று கேட்கிறேன் பதிமூணு ஆராய்ந்து விட்டேனோ திருமழி செய்யார் போலே திருமலை செய்யாருன்னா திருமழி செய்ய ஆழ்வார் பக்திசாரர் சென்னைக்கு பக்கத்தில் இருக்க திருமழி செய்யலே அவதாரம் பண்ணினவர் இவர் ஒரு முனிவருக்கும் கனகாங்கி என்ற தேவலோக மாதவுக்கும் பிறந்தவர் ரிஷி பரம்பரையாக இருந்ததுனால சின்ன வயசுலேயே தபத்தில் உட்காந்து எகஜகமாக யோக மகிமை அடைந்தார் இவருக்கு என்ன வேலைன்னா முழு முதல் கடவுள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சமண மதத்தில் கொஞ்ச நாள் சாக்கிய மதத்தில் கொஞ்ச நாள் சைவத்தில் கொஞ்ச நாள்னு ஒவ்வொரு மதமாகவும் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தார் இவர் சைவத்தில் இருந்தபோது சிவபாக்கியர் என்ற பெயரில் சில புத்தகங்கள்லாம் கூட எழுதினார் அப்போ பேயாழ்வார் இவரை நேரில் சந்தித்து என்னப்பா அறிவு கட்டதனமான வேலையெல்லாம் இருக்கிறேன் என்று சொல்ல இருவருக்கும் தர்க்கம் ஆரம்பித்து மாதக்கணக்காக வாதம் செய்து கடைசியிலே பெயாழ்வார் சொன்னது சரி என்று ஏற்றுக்கொண்டு இவர் வைணவன் ஆகிறார் அப்போ திருமணிசை ஆழ்வார் அவர் வந்து ஆராய்ந்து விட்டேனோ ஒவ்வொரு மதமாக புகுந்து புகுந்து ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் வைணவமே சிறந்தது என்று ஒரு முடிவுக்கு வந்தார் திருமணிசை ஆழ்வார் அந்த மாதிரி எனக்கு சாஸ்திர ஞானம் இருக்கா தர்க்கம் பண்ண முடியுமா என்னால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பதினான்கு அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரைப் போலே இந்த இடத்துல நான் சிறியன் என்றேனோ ஆழ்வாரைப் போலே என்றும் ஒரு பாடபேதம் இருக்குது இது என்ன அப்படின்னு சொன்னால் நம்மாழ்வார் ஒரு பாட்டில் என்ன சொல்கிறாரு பெருமாளே உனக்குள்ளே வந்து இந்த உலகங்கள்லாம் அடக்கம் ஆனால் நீ வந்து எம் மனசுக்குள்ளே அடக்கம் அப்போ நான் பெரியவனா நீ பெரியவனா சொல்லு அப்படின்னு நகைச்சுவார் பாட்டு எழுதுகிறார் புவியும் இருவிசும்பும் நின்கத்த நீ என் செவியின் வழி புகுந்து என் உள்ளாய் அப்படி யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார் ஊன் பருகு நேமியாய் உள்ளு ஊன் பருகு நேமினா சக்கரமானது எதிரிகளை கொன்று அந்த மாம்சத்தோடு இருக்குது இல்லையா அதான் ஊன் பருகு நேமியாய் சக்கரபாணியே நீ நினைச்சு பாரியா உன்னையே எனக்குள்ளே வச்சிருக்கிறனே நான் பெரியவனா அல்லது புறம் உனக்குள்ளே வச்சுருக்கிறியே நீ பெரியவனா நான் சிறியவனா நீ சிறியவனா சொல்லு ஒரு தமாஷ் பண்ணுறாரு அப்படியெல்லாம் ஆழ்வார் பாட்டு பாடினாரே அந்த மாதிரியாக நான் இருக்கிறேன்னு கேட்குறாரு பதினஞ்சு ஏதேனும் என்றேனோ குலசேகரர் போலே குலசேகர் ஆழ்வார் கேரளாக்காரர் ராஜா அவர் திருப்பதி மேலே பாட்டு பாடும்போது சொல்கிறாரு பிறந்தா திருப்பதியில் பிறக்கணும்யா மனுஷனாக பிறக்காட்டி கிடக்குது ஒரு மரமாக பிறந்துட்டு போகிறேன் ஒரு கொக்கா இருந்துட்டு போகிறேன் ஒரு பாறையாக கிடந்துட்டு போகிறேன் ஒரு குளத்தில் இருக்கிற மீனாக கிடந்துட்டு போகிறேன் திருப்பதியில் பிறந்தால் போதுங்கன்னு சொன்னார் கோனேரி வாடும் குருகாய் பிறப்பேனும் கோனேரியில் இருக்கிற மீன்களை பிடிச்சி திங்கக்கூடிய கொக்காய் பிறப்பேனும் மீனாய் பிறக்கும் விதி குடை ஏன் அங்கே ஒரு மீனாக மாட்டேன்னா செண்பகமாய் நிற்கும் தவமுடையவன் ஆவேனும் அங்கே ஒரு மரமாக இருக்க மாட்டேனா தம்பகமாய் நிற்கும் தவமுடையன் ஆவேனோ அங்கே ஒரு மலையாக பாறையாக இருக்க மாட்டேனா கான் ஆறாய்ப் பாயும் கருத்துடையன் ஆவேனோ அங்கே திருப்பதி மலையில் ஓட பல ஆறுகளில் ஒரு ஆறாக நான் இருக்க மாட்டேனா நெறியாய் கிடக்கும் நிலையுடைய என் ஆவேனோ அங்கே ஒரு ஒத்தேடி பாதையாக நான் இருக்க மாட்டேனா படியாய் கிடந்து கொண்டு பவளவாய் காண்பேனும் அந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற அந்த தலைவாசல் இருக்கில்ல அந்த வாசல்படியாக நான் கிடந்தேன்னா அங்கேருந்து பார்த்தா உன்னுடைய பவள வாய் சதா தெரியுமே அப்படி படியாக இருக்க மாட்டேன்னு கேட்டார் அவரை சொன்னதுனால இருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த வாசல் படிக்கு குலசேகரன் படின்னு பேர் கர்ப்ப கிரகத்துக்கு முன்னால் இருக்கிற வாசப்படி படியாய் கிடந்து உன் பவள வாய் காண்பேனும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேணும் இல்லை இப்போ நான் சொன்ன ஐட்டம்லாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஐட்டம்னாலும் பரவாயில்ல திருப்பதியில் பிறந்தால் போதும் என்று சொல்கிறாரு இவ்வளவு ஞானம் எனக்கு இருக்கா குலசேகர ஆழ்வார் மாதிரி என்னால் பேச முடியுமா என்று கேட்கிறார் பதினாறு யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே இது என்ன அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணன் தருமனாலே அனுப்பப்பட்ட போது அப்போது திரௌபதி குறுக்கிட்டு ரகசியமாக கிருஷ்ணனை பார்த்து யுதிஷ்டிரன் இந்த மாதிரி சமாதானம் பேச சொல்லி உன்னை அனுப்புகிறான் நீ போய் சமாதானம் பேசிட்டு வந்துட்டேன்னா இந்த அவிழ்ந்து கிடக்கிற என் தலைமுடியை துச்சாசனனுடைய இரத்தத்தை பூசித்தான் தலைமுடிவேன் என்று நான் சபதம் எடுத்திருக்கிறேனே அது என்ன ஆகிறது கிருஷ்ணா அப்படின்னு கேட்குறேன் அப்போ கிருஷ்ணன் சொல்கிறான் கிசு கிசுன்னு ரகசியமா திரௌபதி கவலைப்படாத இந்த மகாபாரத யுத்தம் நடந்தே தீரும் அது நடக்காட்டியும் நான் நடத்திடுவேன் கவலைப்படாதே வானம் மாறலாம் நட்சத்திரங்கள் மாறலாம் கிரகங்கள் மாறலாம் சூரியன் மாறலாம் சந்திரன் மாறலாம் ஆனால் என் வாக்கு மட்டும் மாறாது சத்தியம் சத்தியமே என்று சொன்னான் அப்படி அந்த மாதிரி என் வாக்கு சத்தியமாய் நிலை நிலைநிற்கும் என்று சொல்லக்கூடிய தகுதி உடையவனா அல்லது அஸ்வத்தாமன் வந்து பாரத யுத்தத்தில் அபிமனியனுடைய மனைவியாகிய உத்தரையினுடைய கிர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை மேலே ஒரு அஸ்திரத்தை போட்டு பாண்டவர் இனமே அழியணும்னு அந்த நெருப்பில் வெந்து போய் அந்த சிசு வந்து கறிக்கட்டையாய் பிறந்தது அப்போது தவறாத ஒரு நித்திய பிரம்மச்சாரி தொட்டால் அந்த குழந்தை உயிர் படித்துக் கொள்ளும் என்று ஒரு அசரீரி கேட்டது அப்போது எல்லோரும் பீஷ்மராக இருக்குமா என்று நினைத்தார்கள் அப்போது கிருஷ்ணன் நான் நித்திய பிரம்மச்சாரி சத்தியம் என்று கால் வச்சால் அந்த குழந்தை பிழைச்சிக்கிச்சு அப்போது யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே அவ்வளவு தூரம் வந்து எனக்கு தகுதி உண்டா என்று கேட்குறேன் விளை பெருமாளையங்கார் வந்து திருவரங்கமாலையில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு நெட்டு அரவின் பெருமூச்சு எழ வீசு நெருப்பில் வெந்து பட்ட கடம்பும் தலைத்தது மீள பசுந்துளவின் மற்றவள் தொங்கல் அரங்கர் பொற்றால் பட வாளி வெந்த தீ சுட்ட கருங்கட்டையும் பெற்றது ஆறு உயிர் சொல்வது என்று இந்த சம்பவத்தை குறிப்பிடுகிறார் பதினேழு அடையாளம் சொன்னேனோ கபந்தனைப் போலே கபந்தன்கிறவன் ஒரு ராட்சசன் அவன் ஒரு தடவை இந்திரன் கூட சண்டைக்கு போய் அவன் வஜ்ராயினால தலையில் ஊங்கி அடிக்க என்னாச்சுன்னா தலை அப்படியே உள்ளே இறங்கிடுச்சு அவன் வாய் இங்கே வந்துருச்சு கால் ரெண்டும் உள்ளே போயிடுச்சு பார்த்தா கை ரெண்டு மட்டும்தான் இருக்கும் அந்த மாதிரி வடிவம் பெற்றுட்டான் ஆனால் அவனுக்கு பிரம்மாவுடைய வரம் ஒன்று இருந்தது சாவில்லாத வரம் அதனால் அவனை கொல்ல முடியல அப்போது அவன் என்ன பண்ணினா இந்த உருவத்தோடு காட்டில் தன் நீண்ட கைகளாலே அங்கே வந்தவர்களை பிடித்து வாயிலை போட்டு மென்று தின்று கொண்டிருந்தான் சீதையை தேடி வந்த ராமலக்ஷ்மணர்களை அதுபோல அவன் பிடித்தபோது ராமனும் லக்ஷ்மணனும் அவனுடைய நீண்ட கரங்களை வெட்டினார்கள் அப்போ முன்னே அவனுக்கு இருந்த வரத்தின்படி அவன் சாப விமோசனம் பெற்றான் அவன் சாப விமோசனம் பெற்ற உடனே நான் வந்து ஒரு கந்தர்வன் சாபத்தினால் இப்படி ஆனேன் நீங்கள் சீத உபகாரத்துக்கு நான் நன்றி செய்கிறேன் என்னென்னா நீங்கள் சீதை தேடி வரீங்க இல்லையா நேராக எப்படி போனீங்கன்னு சொன்னால் சுக்ரீவன் வாழக்கூடிய மலை இருக்குது சுக்ரீவன் வாலியுடைய தம்பி அந்த சுக்ரீவனுடைய நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ரிஷியமோக மலையில் அவன் இருக்கிறான் அவனை நண்பனாக்கி கொண்டால் உங்களுக்கு சீதை கிடைப்பாடு என்று அடையாளம் சொல்கிறான் அதன்படி அவன் சுக்ரீவனை ராமன் நாடி நண்பனாக்கி கொள்கிறான் அப்புறம் ராமாயணத்துவத்தில் ஜெயிக்கிறான்னு உங்களுக்கு தெரியுது அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே அந்த மாதிரி ஏதாவது நான் கைங்கரியம் பண்ணினேனா அப்படிங்கிற பதினெட்டு அந்தரங்கம் சொன்னேனோ திருஜடையை போலே திரிஜடைங்கிறது விபீஷனுடைய மகள் இது ராமாயண கதை இலங்கையிலே அசோகவனத்திலே சீதை அடைபட்டு கிடந்தபோது அப்போது இந்த ராட்சசிகள்லாம் வந்து அவளை மிரட்டுவாங்க போது திருஜடை சீதைக்கு ஆறுதல் சொல்லுவாள் என்ன சொல்லுவாள் நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவுல யானை மேலே சீதை உட்காந்து வானத்தை நிலவை தொடுற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னா அவளுடைய புருஷன் ஜெயிப்பான் இந்த ராட்சசிகள் சொல்கிறது நடக்காது என்று சீதைக்கு ஆறுதல் சொல்லுவாள் அதே மாதிரி இந்த பொய்யான ஒரு ராமனுடைய தலையை கொண்டு வந்து போட்டு ராவனை மிரட்டுறான் புருஷன் செத்து போயிட்டான் அப்போது திருச்சடை வந்து இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிற அடுத்து ராவணன் ரொம்ப பயமுறுத்தும் போது சீதைக்கிட்ட காதலை வந்து என்ன சொல்லுவா பயப்படாத பிரம்மா ஒரு சாபம் போட்டிருக்கார் ராவணனுக்கு முன்ன ஒரு தடவை புஞ்சிகஸ்கலை என்ற ஒரு தேவலோக பெண்ணை அவன் கற்பழித்த போது இனிமேல் உன்மேல் இஷ்டமில்லாத பெண்ணை நீ தொட்டால் உன் தலை சுக்குனூராக வெடித்து விடும் என்று ஒரு சாபம் இருக்குது அதனால் நீ பயப்படுற மாதிரி அவனால் ஒன்றும் செய்ய முடியாது தைரியமாக என்று இப்படிலாம் அந்தரங்கமாக ஆறுதல் சொன்னான் அந்தரங்கம் சொன்னேனோ திருஜடையை போலே அந்த மாதிரி நான் ஏதாவது பிராட்டிக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கிறேன்னா அதுவும் இல்லையே அப்படின்ற பத்தொம்போது அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியை போலே மண்டோதரி யாரு அப்படின்னு சொன்னால் ராவணனுடைய மனைவி ராவணனுக்கு சாவே இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தாள் ஆனால் ராமன் ராவணனை கொன்ன உடனே அவள் சொல்கிறா ராமன் சாதாரண மனுஷன் இல்லை சாட்சாத் பரமாத்மாவுடைய அவதாரமாக இருக்க வேண்டும் இல்லாட்டி ராவணனை கொல்லவே முடியாது எனவே ராமன் பரமாத்மாவே என்று சொல்லி அவன் உடம்பு மேலே விழுந்து கதறி அழுகிறாள் அங்கே ஒரு தெய்வ ரகசியம் வெளியாகிறது அந்த மாதிரி ராட்சசியாக இருந்த போதும் இராவணனுடைய மனைவியாக இருந்த போதும் ராமனை கடவுள் என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய பெருந்தன்மை அவளுக்கு இருந்தது அப்படி ஒரு பெரிய காரியம் ஏதாவது நான் பண்ணியிருக்கிறேன்னா அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியை போலேங்கிறான் இருவது அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரனைப் போலே விஸ்வாமித்திரன் வந்து தசரதனுடைய ராட்சசபைக்கு வந்து ராமனையும் லக்ஷ்மணனையும் காட்டுக்கு யாகத்தை சம்ரட்சணை பண்ணுறதுக்கு கேட்குறான் ராமனை அனுப்ப மாட்டேங்கிறான் தசரன் ஐயோ அவன் சின்ன பையன் மீஜை கூட சரியாக முழைக்கல இந்த வயசில் கூட்டிகிட்டு போனால் ராட்சசர்கள் அவனை கொன்று போட்டுருவாங்க நான் வேணா வர்றேன் அப்படின்னு சொல்கிறான் விஸ்வாமித்திரர் எவ்வளவோ கேட்டு பார்க்குறான் அவன் முடியாதுங்கிறான் அப்போ விஸ்வாமித்தர் கோவம் வந்துடுது என்ன சொல்கிறாரு அகம் வேத்மி மகாத்மானம் ராமம்ங்கிற இந்த ராமன் யாருன்னு எனக்கு தெரியும் யா உனக்கு தெரியாது நீ புத்திர பாசத்தினாலே அவன் ஒரு மனுஷன் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அவன் பரமாத்மாவுடைய அவதாரம் அவனை யாராலும் கொல்ல முடியாது எனக்கு தெரியும் இந்த வசிஷ்டருக்கு தெரியும் இங்கே உட்கார்ந்து மகரிஷிகளுக்கு மகர்ஷிகளுக்கு தெரியும் நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் நடக்காது அகம் வேத்மின்னா நான் அறிவேன் வேத்மி என்றால் அறிவேன் அகம் என்றால் நான் அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரனை விஸ்வாமித்திரனைப் போகலே விஸ்வாமித்திரருக்கு ஞான திருஷ்டி இருந்தது ராமனை பார்த்த உடனே பரமாத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டார் அப்படி ஞான திருஷ்டி எனக்கு ஏதாவது உண்டா இந்த திருக்கோவில் பெருமாளை பார்க்குறதுக்கும் இந்த மகிமையை உணர்கிறதுக்கும் இல்லை இருபத்தி ஒன்று தேவு மற்றும் அரியேனும் அரியேன் என்றேனோ மதுரகவியார் போலேன் மதுரகவி ஆழ்வார் என்ன பண்ணார் தன் குருவாகிய நம்மாழ்வார் தவிர தேவு மற்ற அரியேன் பராங்கு சொல்புகள் பாடி தெரிவேன் அப்படின்னார் அதாவது நாம் வந்து நம்மாழ்வாரை தவிர வேறு தெய்வம் எனக்கு தெரியாதுன்னு மற்ற ஆழ்வார்கள்லாம் பெருமாளை பாடினாங்க பெருமாளை பாடாத ஒரே ஆழ்வார் இவர் தான் இவர் தன் குருவாகிய நம்மாழ்வாரை தான் பாடினார் அந்த மாதிரி ஏதாவது எனக்கு குரு பக்தி உண்டா தேவற்றேன் என்று நான் சொன்னேன்னா அப்படியும் சொல்லலையே என்கிறார் இருபத்தி ரெண்டு தெய்வத்தை பெற்றேனோ தேவகியாரைப் போலேங்கிறார் தேவகியும் வசுதேவனும் மூன்று முறை தங்களுக்கு பெருமாள் பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று வரம் பெற்றிருந்தார்கள் அதன்படி அவங்க பன்னிரெண்டாயிரம் வருஷம் காஞ்ச இலைகளை சாப்பிட்டு தவம் பண்ணி வரம் கேட்டாங்கன்னா அதன்படி ஒரு முறை பிறந்தான் அப்புறம் வாமனாவதாரமாக பிறந்தான் அதுக்கப்புறம் கிருஷ்ணனாக பிறந்தான் அப்படி கிருஷ்ணனை பெற்றெடுப்பதற்கு அந்த தேவிகியார் எவ்வளோ தவம் பண்ணினார் அந்த மாதிரி நான் ஏதாவது தவம் பண்ணியிருக்கிறேன்னா அப்படியும் இல்லையே அப்போது ஒருத்தி மகனாய் பிறந்து என்று ஒருத்தி என்ற பெயரால் அவளை உயர்த்துகிறாள் ஆண்டாள் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலை ஒரு பக்தி ஒரு தகுதி எனக்கு உண்டா அதுவும் இல்லையே என்கிறாள் இது இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த உரையிலே பார்க்கலாம் திருக்கோளூர் அம்மாள் பாகம் ரெண்டிலே சந்திப்போம் ஜெயஸ்ரீமன் நாராயண்